ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டார் தமிழ் எக்ஸாம். இப்போ நம்ம பார்க்க போகிற மிக முக்கியமான வேலைவாய்ப்பு வீடியோ பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் TNUSRB 8000க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் வந்து எக்ஸாம் எழுதினீங்க. அதற்கு பிசிக்கல் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா நவம்பர் 6ஆம் தேதி தொடங்குச்சு, ஓகேங்களா. 3 நாட்கள், 6, 7, 8 இந்த 3 நாட்கள் வந்து பிசிக்கல் டெஸ்ட் நடந்துச்சு. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா 8ஆம் தேதி ஈவினிங் வந்து தற்காலிகமாக வந்து ஒத்தி வச்சுருக்காங்க. எதற்காக ஒத்தி வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களே பத்திரிகை செய்தி வெளியிட்டாங்க. என்னென்ன வெளியிட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் 15 மையங்களில் நடைபெற்றிருந்த காவலர் பொதுத் தேர்வு 2019 உடற்தகுதி அளித்தல், உடல் தகுதி தேர்வு, உடல் திறன் தேர்வு மற்றும் சரி சான்றிதழ் சரிபார்த்து ஆகியவற்றை வந்து சூழ்நிலை கருத்தில் கொண்டு வந்து அறிவிக்கப்பட்டது. அதன் பிறகு பார்த்திங்கன்னா, இப்போது அதே போல் நான் சொல்லியிருக்கேன், அந்தந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்க நோட்டீஸ் போர்டில் வந்து 15 மையங்கள் வந்து அறிவிச்சிருக்காங்கன்னா, முக்கிய அறிவிப்பு, இன்று நடைபெறவிருந்த காவல்துறை தேர்வு மறு தேதி குறிப்பிட இல்லாமல் ஒத்தி வைக்கப்படும் சொல்லியிருக்காங்க. அதுலேயும் முக்கியமாக பார்த்திங்கன்னா, அந்தந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்காங்க பார்த்திங்கன்னா, அந்த காஞ்சிபுரத்தில் என்ன அறிவிச்சிருக்காங்க பார்த்திங்கன்னா, முக்கிய அறிவிப்பு, இன்று 9/11/2019 நடைபெறவிருந்த காவல்துறை 2ஆம் நிலை காவலருக்கான உடற்தகுதி தேர்வு காவல்துறை இயக்குனர் அவர்கள் உத்தரவின் பேரில் தற்காலிகமாக ஒத்தி வைக்கப்பட்டிருக்கு. இது எதற்காக ஒத்தி வச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அயோத்தி அந்த காரணம் அந்த ப்ராப்ளத்தினால எதனா பிரச்சனை இருக்குமா, அந்த 15 மையத்தில் இருந்த பிசி அனைவரும் வந்து பார்த்திங்கன்னா பந்தோபஸ்துக்காக போட்டுருக்காங்க, ஓகேலா. ஏன்னா இது ஏதாவது பிரச்சனை இருக்குமா, அதனால் பிரச்சனை வருன்றதுக்காக இல்லை தற்காலிகமாக ஒத்தி வச்சுருக்காங்க. அந்த தற்காலிக நியூஸ் அறிவித்தாங்க பார்த்தீங்கன்னா, அதே போல் வந்து பிசிக்கல் நாளைக்கு நடக்குதுன்னா இன்றைக்கு வந்து சாயந்தரமே அறிவிச்சிருவாங்க. கண்டிப்பாக நிறைய நண்பர்கள் வந்து போயிடுமே, ஏன்னா இது லைஃப் டைம் யூஸ் ஆனது. கண்டிப்பாக இன்னும் கூடிய விரைவில் வந்து அறிவிச்சிருவாங்க, கண்டிப்பாக வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா பிசிக்கலை பொறுத்த வரைக்கும் எதுவும் நடக்காது, கண்டிப்பாக 15ஆம் தேதிக்கு மேலே வந்து இந்த பிசிக்கல் டேட்டை அறிவிப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் நண்பர்களுக்கான வரைக்குமே ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு விடைபெறுவது ஸ்டார்ட் தம் எக்ஸாம். நன்றி, வணக்கம்.